நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் ஒளியாக நீயாக வேண்டும் என் வானில் கதிரே என் தேவனே நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன் லூக்கா 10:3 அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அதை அப்படியே விட்டுவிடுவதில்லை மாறாக அதற்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி விடுகிறாள் அதைப்போல்தான் நம் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை தன்னுடைய பணியில் பகிர தேர்ந்தெடுக்கிறார் அவர்களின் அழைப்பின் மேன்மையை உணரச் செய்கிறார் அவர் அவர்களை அழைத்த நோக்கத்தையும் அவர்களுடைய பணிவாழ்வு அர்ப்பணம் மிகுந்த அன்பு நிறைந்த தியாகம் மிகுந்த வாழ்வாகவும் அமைய வேண்டும் என்பதையும் பின்பு அவர்களுடைய பணியானது ஏழை எளிய மக்களை சென்றடையவும் அப்படி சென்றடையும் போது அவர்கள் சந்திக்கப் போகும் சவால்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைப்பதோடு நின்றுவிடாமல் அதற்கு தேவையான அருளையும் ஆசீரையும் கொடுத்து பின்பு பேய்களையும் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் அதிகாரபூர்வமாக கொடுத்து பணி செய்ய பல இடங்களுக்கு அனுப்பினார் இங்கு தியாகம் அர்ப்பணம் அர்ப்பண உணர்வுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி தன்னலம் மறந்து பிறநலம் கருதி வாழ்வையே பிறருக்காக தியாகம் செய்ய முன்வரும் சீடர்களை பார்க்கிறோம் அழைப்பு என்பது ஒரு அரிய கொடை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள் இதைத்தான் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இன்றைய சமுதாயத்தை பார்க்கிற போது பல இளைஞர்கள் இளம் பெண்கள் அழைத்தலின் மேன்மையை அறியாமல் தெரியாமல் உணராமல் வேறு வகையிலே தங்களுடைய எண்ணத்தை செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இயேசு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறுகிறார் இறைவனுடைய சீடர்களாக மாற தன்னலம் துறந்து பிறநலம் பேண இயேசுவைப் போல வாழ நாம் முன்வருவதில்லை எனவே இன்று இறைவனின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ள அன்பை பகிர்ந்து அர்ப்பண வாழ்வு வாழ இளைஞர்களும் இளம்பெண்களும் முன்வர வேண்டும் அர்ப்பண வாழ்வே வாழ்வின் நிறைவு என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே தூய் ஆவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உமை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும் உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும் சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும் ஆண்டவரே மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திடணும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே அமேன் அமேன்வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா பிழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா பிழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றேன் நிழலாக சோகம் தொடர்கின்ற போது நிழலாக சோகம் தொடர்கின்ற போது துயர் நீக்கும் மருந்தாக தலைவா நீ வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக வாவா நான் தேடி
வரம்பே.